சினிமா அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ். சின்ன வயசுலேருந்து நம்ம பிடிச்ச நடிகர் நடிகைகளை பார்த்தா ரோல் மாடலாக வச்சு தான் வளர்ந்துருக்குறோம். ஸோ அப்பேற்பட்ட நடிகர்களெல்லாம் எப்படி அவங்களோட அழகை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். நான் டாக்டர் செந்தில்குமார், காஸ்மெட்டிக் சர்ஜன், கோயம்புத்தூர். இப்போ ஒரு நடிகர்களோட லைஃப் எடுத்துட்டிங்கன்னா அவங்களோட பீக் ஆஃப் த கேரியரில் ரொம்ப பிஸி ஸ்கெட்யூலாக இருக்கும். நைட்டு 4 மணி வரைக்கும் ஷூட்டிங் போகும், சரியான டைமில் சாப்பாடு கிடைக்காது, தூக்கம் கிடைக்காது, எக்ஸசைஸ் பண்ணக்கூட டைம் கிடைக்காது. அப்படிங்கும் போது ஃபேட் அங்கங்கே டெபாசிட் ஆகும். அவங்களுக்கு ஒவ்வொரு படத்தில் அவங்களோட ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸில் பார்த்திங்கன்னா அது ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ அப்பேற்பட்ட அந்த கொழுப்பை ஈஸியாக எடுக்கக்கூடியது தான் லைபோசெக்ஷன். இப்போ லைபோசெக்ஷனுங்க ஒரு விதமாக அறுவை சிகிச்சை, அது மயக்கம் கொடுத்து உங்கள் உடலில் சின்ன சின்ன துளைகள் போட்டு ஒரு கருவி விட்டு அந்த கொழுப்பை கரைச்சி எடுத்துருவோம். இது வந்து ஒரு டே கேர் சர்ஜரி, அதாவது அட்மிஷனெலாம் எதுவுமே தேவையில்லை. காலையில் வந்து ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போயிடலாம். ஒரு 7 நாளில் அது ரெக்கவரி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி லைபோசெக்ஷன் மூலம் நம்ம உடம்புல எங்கே கொழுப்பு இருந்தாலும் எடுத்துக்கலாம். வயிற்றுலேருந்தா எடுக்கலாம், இடுப்பு பகுதியிலேருந்தா எடுக்கலாம், தொடப்பகுதியிலேருந்தா எடுக்கலாம். ஸோ இது அவங்களோட ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்குது. அடுத்தது ஃபேஸ், அதாவது ஒரு க்ளோஸ் அப் ஷாட் இருக்கட்டும், ஒரு ப்ரொஃபைல் ஷாட் இருக்கட்டும், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முக்கியமாக நோஸ் தான் வெளியில் தெரியும். இப்போ நோஸ் ஃபார்ம்ஸ் மிடில் 1/3 ஆஃப் த ஃபேஸுங்க போது அது ஒரு ஈஸியாகவே அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய நடிகர் நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆரம்பகால படத்துக்கும் இப்போ இருக்கிற படத்துக்கும் மூக்கில் நல்லாவே வித்தியாசம் தெரியும். அஃப்கோர்ஸ் மேக்கப் வந்து ஓரளவுக்கு அந்த நோஸோட ஷேப்பை மாற்ற முடியும், பட் அது பர்மனெண்ட் கிடையாது, கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது. ஸோ அதனால தான் அவங்கள ரைனோபிளாஸ்டி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ரைனோபிளாஸ்டினா இட்ஸ் கால்ட் நோஸ் ஜாப், இல்லை மூக்கு அறுவை சிகிச்சை. இது அறுவை சிகிச்சை மூலம் என்னெல்லாம் பண்ணலாம்னா, மூக்கோட டார்சம்னு இருக்கும்போது ஒரு சிலருக்கு மேலே ஹம்ப்பு மாதிரி இருக்கும், அதை கரெக்ட் பண்ணலாம். இந்த லோவர் பார்ட் ஆஃப் த நோஸ் வந்து ஒரு சிலருக்கு பல்பஸாக இருக்கும், ஷேப் இல்லாத மாதிரி இருக்கும், அதை குறைக்கலாம். இது மூலம் மூக்கு அலங்காரம் மூலம் அந்த ஃபேஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளசன்டபுள் ஆகும். இது காமனாக பண்ணிக்கக்கூடிய அறுவை சிகிச்சை. அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் உதடு. உதடில் லிப் ஆகுமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி பண்ணிப்பாங்க. ஒரு சில நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒவ்வொரு படத்துலையுமே அந்த லிப்போட ஷேப்பு கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்கும். அது என்னென்னா அதில் ஃபில்லர்ஸ் அப்படின்னு ஒரு மெட்டீரியல்ஸ் போடுவாங்க. இது வெறும் ஓபிடி பேஸிஸில் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் தான், ரொம்ப சிம்பிள். இதில் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்து அந்த லிப்புக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிடுவோம், அதனால் லிப் வீங்கின மாதிரி இருக்கும். அது ஏன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு செக்ஸி லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக பண்ணிகிட்ருக்கிறாங்க. இது வந்து பர்மனெண்ட் கிடையாது, ஒரு 1 வருஷம் இருக்கலாம், 2 வருஷம். நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான். இப்போ ஒரு ஃபேஸு வந்து யூத்ஃபுல்லாக இருக்கணும்னா ஃபுல்னஸ்ஸாக இருந்தால் தான் யூத்ஃபுல்லாக இருக்கும். வயசாக வயசாக அங்கங்கே ஃபேட் குறைஞ்சி அங்கங்கே வந்து குழி உள்ள ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக இந்த ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை நம்ம உடலில் இருக்கிற கொழுப்பையே எடுத்து போட்டு ஃபேட் கிராஃப்டிங் சொல்லுவோம், அந்த மெத்தட் பண்ணுற மூலம் அந்த ஃபேஸ் யூத்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்து காமனாக செஞ்சக்கூடிய அறுவை சிகிச்சை வந்து கீழ்த்தாடை எலும்பு டெஃபினிஷன், அதாவது லோவர் ஜாவோட கான்டூரை வந்து மெயின்டைன் பண்ணுறது. இந்த தாடை எலும்புங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஃபேஸில் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஸ்கொயராக ஃபேஸ் இருக்கும், ஒரு சிலருக்கு ஹார்ட் ஷேப்பில் இருக்கும், ஒரு சிலருக்கு ரவுண்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அறுவை சிகிச்சை மூலம் செஞ்சுக்க முடியும். லைபோசெக்ஷன் பண்ணி இதை நல்லா டெஃபினேஷன் பண்ணலாம். இன்னும் ஓரளவுக்கு சின் வந்து ஓரளவுக்கு சின்னதாக இருக்கும். இந்த சின் பெருசாக இருக்கிற மூலம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக வெளிப்படும். அதாவது இந்த சின் ஆகுமெண்டேஷன் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறாங்கன்னா, மயக்க மருந்து கொடுத்து ஒரு நமக்கு எந்த அளவுக்கு இந்த தாடை பெருசானோமோ அந்த மாதிரி ஒரு சிலிக்கான் இம்ப்ளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டிசைன் பண்ணி அதை ரெடி பண்ணிக்கிறது. அப்புறம் இந்த உதடுக்கு பின்னாடி போய் கிழித்து அதை உள்ளே வச்சு தைச்சிருவோம். இது ஒரு 45 மினிட்ஸ் செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை தான். இது இம்மிடியேட்டாகவே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஆப்ரேஷன் முடிஞ்சு 1 நாள் 2 நாளுக்கு வீக் இருக்கும், அப்புறம் வந்து அது சரியாயிடும். ஆனால் இந்த ஆப்ரேஷன் பண்ணது யாருக்குமே தெரியாது, ஏன்னா கிழிச்சதை உள்ளே கிழிச்சிருக்கிறங்காட்டி. இது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி அந்த சிலிக்கான் இம்ப்ளான்ட் நம்ம ஃபேஸில் எங்கே வேணால் வச்சு நமக்கு என்ன ஃபீச்சர்ஸ் வந்து மோர் ப்ராமினாக தெரியணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்க முடியும். அடுத்து காமனாக செஞ்சக்கூடிய அறுவை சிகிச்சை வந்து பிரெஸ்ட் ஆகுமெண்டேஷன், அதாவது மார்பங்களோட அளவை பெருசுப்படுத்துறது. இந்த அறுவை சிகிச்சை வந்து உலகம் ஃபுல்லாக ரொம்ப பிரபலமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நம்ம என்ன சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அதை பிளான் பண்ணி அந்த சிலிக்கான் இம்ப்ளான்ட் ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கிட்டு அந்த மயக்க மருந்து கொடுத்து அந்த மார்பங்களுக்கு அடியில் ஒரு 4 சென்டிமீட்டர் தான் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போய் அந்த சிலிக்கான் இம்ப்ளான்ட்டை வச்சுட்டு தைச்சிருவோம். இந்த ஸ்காரு வெளியில் தெரியாது. ஒரு வாரத்தில் நீங்கள் நார்மல் லைஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அடுத்தது கலராகிறது. நிறைய ஹீரோயின்ஸ் பார்த்துருப்பீங்க, வரும்போது ஒரு கலராக இருப்பாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா பல பலன் மின்னுவாங்க. அதுக்கு ரொம்ப சிம்பிள் வந்து குளுட்டத்தயோன் இன்ஜெக்ஷன். நம்ம குளுட்டத்தயோன் இன்ஜெக்ஷன் பற்றி பல வீடியோஸ் போட்டிருக்கிறோம், அதையும் பாருங்கள். இது வந்து அந்த மெலானின்ங்கிற பிக்மெண்ட்டை தடுத்து ஒயிட்னிங் காஸ் பண்ணுது. ஆனால் அந்த இன்ஜெக்ஷனில் பல ரிஸ்க் இருக்குது, அதே மாதிரி இது ரொம்ப காஸ்ட்லி,
ஸோ இவங்களுக்கு காஸ்ட் ஒரு பிரச்சனை இல்லாதங்காட்டி அந்த குளுட்டத்தயோன் இன்ஜெக்ஷன்ஸை ரெகுலராக போட்டுக்கங்காட்டி ஸ்கின் ஒயிட் ஆகி பல பலன் ஆகுது. அதுக்கடுத்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பேக் கிரியேஷன். அதாவது ஒரு சிலரால் வருஷக்கணக்காக உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சிக்ஸ் பேக்ஸ் வராது. ஆனால் ஹெச்டி லைப்போசெக்ஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அல்ட்ராசோனிக் லைப்போசெக்ஷனை வச்சு பண்ணுற மூலம் இந்த சிக்ஸ் பேக்ஸ் ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் இதுக்கு ஆல்ரெடி உங்கள் பாடி ஓரளவுக்கு டிஃபைண்டாக இருக்கணும், அந்த மசில்ஸ் எல்லாம் நல்லா ஃபார்ம்டாக இருக்கணும். அப்போ இங்கெல்லாம் கட்ஸ் வேணுமோ அங்கெல்லாம் அந்த மிஷினை வச்சு நாங்கள் அந்த ஃபேட்டை எடுத்துருவோம். தழும்பும் பெருசாக வெளியில் தெரியாது, உங்களுக்கு சிக்ஸ் பேக் ஈஸியாக வந்துடும். காஸ்மெட்டிக் சர்ஜரியில் என்னென்ன மாதிரி அறுவை சிகிச்சையெல்லாம் செய்கிறாங்கன்னு மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் பேசிட்டேன். இந்த நடிகர்கள் நடிகைகள் கண்டிப்பாக இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டாங்கிறதுக்கு எங்கள்கிட்ட எதமான எவிடன்ஸும் கிடையாது. ரெண்டாவது, காஸ்மெட்டிக் அறுவை சிகிச்சை வேறு நட்சத்திரங்கள் மட்டும் பண்ணுறது இல்லைங்க. இப்போ எங்கள் சென்டருக்கு வரவங்க எல்லாருமே வந்து காமன் பீப்புள் தான். இது எல்லா அறுவை சிகிச்சையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நான் நம்புகிறேன். இது இல்லாமல் இன்னும் செலிப்ரிட்டிஸ் வேறு என்னென்ன மாதிரி அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிறாங்க, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இருக்குது, வேறு இம்ப்ளான்ஸ் வச்சுக்கிறது, இதை பற்றிலாம் மேலும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.